வணக்கம். இந்த நாள் இனியதொரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கதை கதையாம் காரணமா, இரண்டாவது கதையாக என்னுடைய தர்ம நியதி. இந்த கதை ஏற்கனவே நாம் பல முறை படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் சமீபத்திலே இதை பற்றிய ஒரு உட்கருத்து என்னை மிகவும் கவர்ந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னுடைய பணிகளையெல்லாம் வயலிலே முடித்து கொண்டு ஆற்றோரமாக ஒரு விவசாயி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். சற்று முதியவர். அந்த நேரத்திலே ஆற்றோரமாக ஒரு முனிவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே ஒரு தேளானது ஆற்றினிலே அடித்து கொண்டு வரப்படுகின்றது. இதனை பார்த்த அந்த விவசாயி வம்பை விலை கொடுத்து வாங்குவானேன் என்று நினைத்து கொண்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சுவாமிஜி அவர்கள் மெல்ல கரையோரமாக குனிந்து அந்த தேளினை தன்னுடைய கையினால் எடுத்து கரையோரமாக இடுகின்றார். அப்போது அந்த தேள் அவரை கொட்டி விடுகின்றது. வழியிலே இவர் கையை உதறுகின்ற போது அது ஆற்றினிலே மீண்டும் விழுந்து விடுகின்றது. ஆற்றினிலே விழுந்த தேளை மீண்டும் எடுக்கின்ற போது அது அவரை மீண்டும் கொட்டுகின்றது. இவரும் விடாமுயற்சியாக அந்த தேளினை எடுத்து டக்கென்று கரையிலே அதனை காப்பாற்றி விடுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த முதிய விவசாயிக்கு சற்று ஆச்சரியமான விஷயம். அவர் அந்த சுவாமிஜியை பார்த்து கேட்கின்றார், ஐயா, தேளுக்கு தெரிய போவதில்லை நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்று. அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் ஏன் அந்த தேளுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்போது அவர் ஒரு அற்புதமான ஒரு பதிலை அவர் சொல்லுகின்றார். கொட்டுவது தேளினுடைய தர்ம விதி. ஏன் என்று சொன்னால், விலங்கினங்களுக்கு தெரிந்த இரண்டு உத்திகள், ஒன்று சண்டையிடுவது, இல்லை அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுவது. ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எப்படி அதற்கு என்று ஒரு தர்ம நியதி இருக்கின்றதோ, என்னுடைய தர்ம நியதி அனைத்தையுமே துறந்த என்னுடைய தர்ம நியதி முடிந்தவரை மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். ஆனால் இதிலே தவறு எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால், தவறு என்னிடத்தில் இருக்கின்றது என்று சுவாமிஜி சொன்னார். நம்முடைய முதியவருக்கோ ஆச்சரியம், தங்களிடம் எப்படி தவறு இருக்க முடியும் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் சொன்னார், தேளுக்கு தெரிந்ததெல்லாம் கொட்டுவது அல்லது ஓடுவது, விலகிச் செல்வது. எப்படி நாம் அதற்கு உதவி செய்தாலும் அது கொட்டும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னை நான் பாதுகாத்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதனிடம் நான் கொட்டு வாங்கியது என்னுடைய தவறு. கையிலே இருக்கின்ற கம்பினை வைத்து நான் காப்பாற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவசரத்திலே நான் எடுத்தேன், அது கொட்டியது, மீண்டும் எரிந்த போது அது ஆற்றிலே அடித்து சென்று விடும் என்று எனக்கு யோசிக்க நேரமில்லை. ஆகையால் தவறு என்னுடைய தவறும் ஆகும் என்று அவர் சொன்னார். இதுதான் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. எந்த ஒரு நிகழ்வானது தவறான முடிவினை கொடுக்கின்ற பட்சத்திலே நாம் உடனே அடுத்தவர்களை குறை சொல்லுகின்ற பழக்கத்தை சிறு வயதிலிருந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை விடுத்து அந்த தவறுக்கு நம்முடைய பங்கு என்ன, அப்படி நம்முடைய பங்கு என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது அடுத்தவர்களின் தவறு பெரிதாக தெரியாது.
மன்னிக்கின்ற மனப்பக்குவம் வருகின்றது. ஆகவே எந்த நிகழ்விலும் நம்முடைய பங்கு, அந்த தவறுக்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க தொடங்கினால் நல்ல ஒரு குணத்தை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் என்று கூறி, மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம். உங்கள் நண்பன் ராஜேந்திரன் சிவராமப்பிள்ளை. நன்றி, வணக்கம்.